அம்பாரி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராஜ செல்வராணி, இன்று இலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் ஒரு விடயம், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இன்று இலங்கையை விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். உண்மையில் முதலில் நாம் கூறிக்கொள்ள விரும்புவது, அவரை எந்த உலக நாடுகளும் அகதி என்ற தஞ்சம் கொடுத்து அவரை அங்கு வாழ்வதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதை கூறி நிற்கின்றேன். அது மட்டுமல்ல, அண்மை காலமாக இன்று கொழும்பில் நடந்து கொண்டிருக்கும் உணவு தவிர்ப்பு போராட்டம், உணவு பொருளாதாரம் சம்பந்தமான இப்போராட்டத்தின் இறுதியில் இன்று அவர்கள் கோட்டபாய ராஜபக்ச குடும்பத்தை என்று துரத்தி இருக்கின்றார்கள். அதை நாங்கள் இன்று வரவேற்கின்றோம். ஆனால் நாங்கள் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கும் போராட்டம் உயிர் சம்பந்தமான போராட்டம். எங்களது உறவுகளை இந்த ஜனாதிபதி, இந்த பிரதமரிடம் தான் நாங்கள் தொலைத்து விட்டு நிற்கின்றோம். இறுதி யுத்தத்தின் போது கோட்டபாய ராஜபக்ச அரசிடம்தான் எங்களது உறவுகளை நாங்கள் இன்று ஒப்படைத்திருந்தோம். எங்களது உறவுகளுக்கு என்ன என்ற உண்மையைத்தான் நாங்கள் அன்றிருந்து இன்று வரை கேட்டு நிற்கின்றோம். உலக நாடுகளே, நீங்கள் கண்டிருந்து பாருங்கள், எங்களது உறவுகளை காணாமலாக்க செய்த அந்த மஹிந்த ராஜபக்ச அந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு யாருமே ஆதரவு அளிக்க வேண்டாம். இன்று எங்களது உறவுகளை காணாமலாக செய்துவிட்டு அவர்கள் இன்று காணாமல் போய்விடும் நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று காணாமலாக்க போகும் நிலைமையில் இன்று தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்டு இன்று ஒரு பதிலும் இல்லாமல் நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று எங்களிடம் நிறைய கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, கொழும்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பொருளாதார தடை சம்பந்தமான, இந்த உணவு சம்பந்தமான இந்த போராட்டத்தில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ளவில்லை என்று எங்களிடம் பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உண்மைதான், நாங்கள் இன்று இறுதி யுத்தத்தின் போது எங்களது உறவுகளை தொலைத்து விட்டு, எங்களது உறவுகளை காணாமலாக செய்துவிட்டு நாங்கள் அழுது கொண்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு யாருமே கைதர முன்வரவில்லை, யாருமே நல்லிணக்கம் பேச முன்வரவில்லை. இன்று நல்லிணக்கம் பேசிக்கொண்டு இன்று ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக சிங்கள மக்களுடன் நின்று போராடி கொண்டிருக்கும் எங்களது தமிழ் உறவுகள், நாங்கள் போராடுவது அவர்களுக்கு கண்களுக்கு தெரியவில்லையா? நாங்கள் என்று கூறிக்கொள்வது என்னவென்று சொன்னான், இன்று ஸ்ரீலங்காவை கதிகளை கொண்டிருக்கும் இந்த ராஜபக்ச குடும்பம், இந்த ராஜபக்ச அவர்கள் இன்று ஒவ்வொரு நாடு நாடாக சுத்தி திரிகின்றார்கள். இவர்களுக்கு எந்த நாடும் அகதி என்ற அந்தஸ்து கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் கூறி நிற்பதுடன், இன்னும் ஒன்று, குருந்தூர் சிங்கள போராட்டம், கொழும்பில் சிங்கள மக்கள் போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் தான் குருந்தூர் மலையில் அந்த பிக்குகள் அந்த அடாவடித்தனத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த கொழும்பில் போராடி கொண்டிருக்கும் அந்த உறவுகள் யாராவது திரும்பி அந்த குருந்தூர் மலையில் நடந்து அந்த போராட்டத்தை பற்றி ஒரு சிறு துளியாவது கதைத்தார்களா? யாருமே கதைக்கவில்லையே. அதை விட்டு நாங்கள் மனக்கவலை அடைகின்றோம். எங்களது ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர்கள் எதுவுமே கதைக்கவில்லை. ஆனால் இன்று அந்த சிங்கள மக்களின் போராட்டத்தை நாங்கள் இன்று வரவேற்கின்றோம். ஆனால் எங்களது இந்த வலிந்து காணாமலாகப்பட்ட உறவுகளின் இந்த உயிர் சம்பந்தமான போராட்டம் என்றும் தொடரும் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு பரம்பரை எங்கள் போராட்டம் தொடரும் என்று கூறி நிற்கிறோம்.